வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமு டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நாம டே 9 உடைய ஹிஸ்டரி க்வெஸ்சன்ஸ் தான் வந்து பார்க்க போறோங்க. 25 க்வெஸ்சன்ஸ் எப்பவும் போல. வாங்க அதை வந்து எப்படி இருக்குன்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எந்த லெசன்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற லெசன்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல பேசிக் இது ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இதுல வந்து ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம் என்ன அப்படின்னா, பொது ஆண்டுக்கு முன்னாடி, ஓகேங்களா, பொது ஆண்டுக்கு முன் 3300 டு 1900. இப்ப பொது ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ்ல தான் வரும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரா வரும். இதே பொது ஆண்டுக்கு பின்னுனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போகும், ஓகேங்களா. இப்ப சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம் என்ன அப்படின்னா, பொது ஆண்டுக்கு முன் 3300 டு 1900. அடுத்தது, இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு. இந்த தொல்லியல் துறை அப்படின்னா பழங்கால பொருட்கள், அப்புறம் அந்த படிமங்கள், அதுக்கப்புறம் ஏதாவது அந்த எலும்புக்கூடு, மண்பானை, இதெல்லாம் வந்து எந்த காலத்துல வந்து உருவாக்குனாங்க, இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிற ஒரு துறை தான் வந்து தொல்லியல் துறை, அதாவது அகலாய்வு செய்வாங்க. இது வந்து இதுக்கான ஒரு துறையை வந்து நிறுவப்பட்ட ஆண்டு என்னைக்கு அப்படின்னா, 1861 வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. சி ஆப்ஷன், 1861. தேர்ட் க்வெஸ்சன், அரப்பா மற்றும் மகாஞ்சதாரோ நகரங்கள் அகலாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வந்து அகலாய்வு செய்யறாங்கன்னா ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ. இது ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாலதான் இருந்தது. இப்ப இந்தியா வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டதுனால ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவும் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு வந்து போயிடும், ஓகேங்களா. அந்த இடத்த வந்து எப்ப அகலாய்வு செஞ்சாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி, 1920 தான் அகலாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் யார் அப்படின்னா, ஜான் மார்ஷல் தான். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் யார் அப்படின்னா, ஜான் மார்ஷல், ஓகேங்களா. அடுத்தது, இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை வந்து யாரோட ஹெல்ப்போட நிறுவப்பட்டது அப்படின்னா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஜான் மார்ஷல் வந்து தொல்லியல் துறையோட இயக்குனர், ஓகேங்களா. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து இந்திய தொல்லியல் துறையை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணவர். அடுத்து சிக்ஸ்த் ஒன், சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, திட்டமிட்ட நகர அமைப்பு, ஓகேங்களா. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறப்பு அம்சம் எது அப்படின்னா, திட்டமிட்ட நகர அமைப்புகள் எல்லாமே வந்து நேர்னரா நல்லா சூப்பரா இருக்கும், அதுதான் வந்து ஆன்சர். அடுத்து செவன்த் ஒன், சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மெகர்கர்க் அப்படின்ற இடம் தான் வந்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி. அடுத்து எயித் ஒன், லோத்தல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்குள்ளது. அதாவது அந்த காலத்துல, பண்டைய காலத்துல லோத்தல் அப்படின்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிப்படும் தளம் எங்க இருந்தது அப்படின்னா, குஜராத்ல இருந்தது, ஓகேங்களா. அடுத்தது நைன்த் ஒன், மனிதனால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம். மனுஷனால முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா, செம்பு, செம்பு காலம், செம்பு, ஓகேங்களா. அது பத்தாவது, நடனமாது என்ற சிறிய பென்சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நடனமாது அப்படின்ற பென்சிலை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மொகஞ்சதாரோலதான் கண்டுபிடிச்சாங்க, ஓகேங்களா. ஹரப்பாவா மொகஞ்சதாரோவான்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். இது வந்து நடனமாது பென்சிலை எங்கன்னா, மொகஞ்சதாரோ. அடுத்தது லெவன்த் ஒன், சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் பற்றி தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு எதனுடைய பயன் தெரியாது அப்படின்னா, இரும்பினுடைய பயன் வந்து தெரியாது யாருக்குன்னா, சிந்துவெளி மக்களுக்கு. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தின. சிந்துவெளி மக்கள், அதாவது சிந்து சமவெளி பக்கத்துல வாழ்ந்த மக்கள் தான் வந்து சிந்துவெளி மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எந்த மாதிரியான ஆபரணத்துக்கு வந்து எந்த கலர் கல்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவப்பு நிற மணிக்கற்கள் தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்களாம். அடுத்தது, ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய காரணம் என்னன்னா, ஹரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்கியிருக்கோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் ஏதாச்சும் வெள்ளப்பெருக்கோ இல்ல சுனாமியோ இந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழல்ல வந்து மாற்றம் ஏற்படுத்திருக்கும். அப்படி இல்லைன்னா வேற நாட்டுல இருந்து படையெடுப்புகள் வந்து வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா காலநிலை மாற்றம்.
அடுத்த இயற்கை சீற்றங்கள் காடு அழிதல். இதெல்லாம் வந்து ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்க காரணம். இதுல வந்து ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி. இதுல எதுனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் குறிப்பிட்ட இதுதான் அப்படின்ற ஒரு காரணம் வந்து தெரியாது. ஒரு பொருளின் வயதை அறியும் முறை. ஒரு பொருள் வந்து இருக்குன்னா, இப்ப வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் வந்து எவ்வளவு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த யூஸ் பண்றாங்க அப்படின்னா கார்பன் 14. ஓகேங்களா, கார்பன் 14 அப்படின்ற ஒரு சிஸ்டம் வச்சுதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் வந்து கிராம நாகரமா இல்ல நகர நாகரிகமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15th என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி நகர நாகரிகம். பெருங்குளம் எங்க அமைக்கப்பட்டுள்ளது? பெருங்குளம் எங்க அமைச்சிருந்திருக்காங்க அப்படின்னா மொகஞ்சதாரோ. முன்னைய பார்த்தோம் ஒரு நடனமாது அப்படின்ற பெண் சிலை, அதுவும் எங்க இருக்கு அப்படின்னா மொகஞ்சதாரோல தான். பெருங்குளமும் எங்க இருக்குன்னா மொகஞ்சதாரோதும். அடுத்து 17th முதல் எழுத்து படிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் வந்து எழுதுறாங்க, இப்ப நம்ம வந்து ஆண் எழுதுறோம்ல அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் எழுத்து வடிவத்தை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சுமேரியர்கள் தான் வந்து முதன் முதல எழுத்து வடிவத்தை வந்து உருவாக்கி இருந்திருக்காங்க. அடுத்தது சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? முன்னையே பார்த்தோம் சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பு வந்து அறிந்திருக்கவில்லை. அப்ப இதுல அதாவது ஆப்ஷன் 2, B, C, D இது மூணுத்துலயுமே இரும்பு இருக்கு. அப்ப இரும்பு இல்லாதது எது அப்படின்னா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம், இதெல்லாம் வந்து அறிந்திருந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஒமிட் பண்ணி ஒரு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஒமிட் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் பண்ண கத்துக்கணும். ஓகேங்களா, சிந்துவெளி மக்கள் எந்தெந்த உலோகங்களை அறிந்திருந்தனா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா உலோக காலத்தை சார்ந்தது. அடுத்தது 20th question தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது? தானிய களஞ்சியம் எந்த ஹரப்பாவோ மொகஞ்சதாரோலயோ காணப்பட்டது அப்படின்னா ஹரப்பால தான் காணப்பட்டது. இதே மொகஞ்சதாரோ அப்படின்னா அந்த நடனமாவது பென்சிலை வந்து பார்த்துருப்போம், அதுக்கப்புறமா வந்து இந்த பெருங்குளம். ஆனா இங்க இருக்கிற தானிய களஞ்சியம் எங்கன்னா ஹரப்பா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 21 question பொருத்துக. இது வந்து பொருந்தணும். மொகஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்கலம் அப்படின்றது ஒரு உலோக கலவை. இதே கோட்டை அப்படின்னா கோட்டை வந்து மேட்டில் தான் இருக்கும், ஸோ மேடான பகுதி. கார்னீலியன் அப்படின்னா சிவப்பு மணிக்கல். சிவப்பு மணிக்கல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்னீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது 22 லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு. லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை எப்ப அமைச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1856 தான் வந்து ரயில் பாதை வந்து அமைச்சிருந்திருக்காங்க. அடுத்ததா ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தன் நூலில் விவரித்தவர். ஹரப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை பத்தி முதன் முதலா தன்னுடைய நூல்ல விவரித்தவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ சார்லஸ் மேசன். ஓகேங்களா, ஜான் மார்ஷல் வந்து யாரு அப்படின்னா தொல்லியல் துறையினுடைய இயக்குனர். இதே அலெக்சாண்டர் கன்னிங்காம் யாருன்னா இந்த தொல்லியல் துறையை உருவாக்க உதவி செஞ்சவர். ஓகேவா, இதே சார்லஸ் மேசன் யார் அப்படின்னா ஹரப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை முதன் முதலில் தன்னுடைய நூல்ல வந்து எழுதினவர் தான் சார்லஸ் மேசன். அடுத்து 24th இந்திய தொல்துறையினுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து டெல்லி. மோஸ்ட்லி வந்து எல்லா துறையினுடைய தலைமையகம் வந்து டெல்லியில தான் வந்து இருக்கும். அடுத்து 25th நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய மொழியான சிவிஸ் என்பதில் இருந்து வந்தது. சிவிஸ் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவிஸ் அப்படின்றது லத்தீன் மொழி சொல். ஓகேங்களா, இன்னைக்கோட 25 questions வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது இல்லாம இதுக்கு முன்னாடி யாராச்சும் 8th வரைக்கும் இருக்கிற இந்த டே 1 to 8 வரைக்கும் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நீங்க போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாமு TNPSC சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.